வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஜாவா அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன? இதுதான் நமக்கு இருக்கிற முதல் கேள்வி. எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. எதையெல்லாம் ஏன் படிக்கிறோம்னு நம்ம தெரியாமல் படிக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம ரொம்ப சீக்கிரம் மறக்க போகிறோம்னு அர்த்தம். அப்போ முதல் கேள்வி, நான் ஏன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கணும்? அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறைய இருக்குது. ஜாவான்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஜாவாவுக்கு முன்னாடி சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. பைத்தான், சி ஷார்ப், இது மாதிரி நிறைய, ஆர், ஸ்கேலா, இது மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் நான் ஏன் ஜாவா அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு முன்னாடி, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே நான் ஏன் கற்றுக்கிடணும்? இன்னமும் ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படுற லாங்குவேஜஸ் சி மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாம் இன்னமும் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் உருவாக்குறதுல சி மாதிரியான லாங்குவேஜை தான் பயன்படுத்துகிறாங்க இன்னமும். அப்போ சி படித்தாலே போதுமா, இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் போய் சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கணுமா, அல்லது அதில் ஜாவா படிக்கணுமா? இந்த கேள்வியெல்லாம் நம்ம முன்னாடி நிற்கிது. அப்போது ப்ரொசீஜர் ஓரியன்டை விட்டுட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் எனக்கு வேணும். அது இல்லாமல் நான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட போகவே கூடாது. அந்த ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன, அதை தான் இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிறோம். பார்ப்போமா. இப்படி பார்க்குறதுல சிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எல்லாவற்றுக்குமான தீர்வு, சொல்யூஷன் எல்லாத்துக்கும் நமக்கு கிடச்சிது. ஆனால் அந்த சொல்யூஷனை விட்டுட்டு தான் நம்ம ப்ரொசீஜர் ஓரியன்ட்லேருந்து சி ப்ளஸ் ப்ளஸ்ங்கிற ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜுக்கு போனோம். அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி அந்த ஸ்கூலில் இருக்குது. எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த குழந்தைங்களை சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சோடனே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அந்த மிஸ் வந்து வர திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, வர திங்கக்கிழமை நம்ம ஸ்கூல் லீவு அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. வர திங்கக்கிழமை ஸ்கூல் லீவு, குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. வர திங்கக்கிழமை ஸ்கூல் லீவு, குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, ஒவ்வொரு பேரண்ட்டுக்கிட்டையும் அந்த மிஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ முதல்ல மிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மிஸ் என்ன பண்ணுறாங்கங்கிறத நான் வரிசையாக எழுதுகிறேன். வெயிட்டிங் ஃபார் பேரண்ட், இதுதான் அவங்க முதல்ல செய்கிற வேலை. வெயிட்டிங் ஃபார் பேரண்ட். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்டேட்டிங் பேரண்ட். பேரண்ட்டுக்கிட்ட திங்கக்கிழமை லீவுங்க, திங்கக்கிழமை லீவுங்க அப்படின்னு அப்டேட் பண்ணுறாங்க. மூணாவது, தேங்க்யூ, மீட் யூ அகெயின், இந்த மாதிரி, சரி சார் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை பார்ப்போம், இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மூணையும் ஒன்று அடுத்தது அடுத்தது இப்படி சொல்கிறாங்க. இதை தான் நம்ம ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொசீஜருங்கிறதே ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ண போகிறோங்கிறது சொல்கிறது தான். அப்போ இந்த மூணும் ப்ரொசீஜர். இந்த மூணில் ஏதாவது ஒன்று மாறி நடக்க முடியுமா? முதல்ல தேங்க்யூ சொல்லிட்டு அப்புறம் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது, இப்படி மாறி நடக்க முடியுமா? முடியாது. அதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ ப்ரொசீஜருங்கிறது எப்பவுமே என்ன ப்ரொசீஜர் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த ப்ரொசீஜர் படி நடக்கிறது தான் ப்ரொசீஜர் ஓரியன்ட் அப்ரோச். இதை ஒரு பெற்றோர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன் மேடம் நீங்கள் வந்து இப்படி ஒவ்வொரு பேரண்ட்டுக்கிட்டேயா கூப்பிட்டு திங்கக்கிழமை ஸ்கூல் லீவு, திங்கக்கிழமை ஸ்கூல் லீவுன்னு சொல்கிறீங்க? வெளியில் ஒரு நோட்டீஸ் போர்டு வைங்க, ஒரு நோட்டீஸ் போர்டு கிளாஸுக்கு வெளியில் வைங்க, அதில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு போட்டுருங்க. அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு போட்டு, இந்த மாதிரி வர திங்கக்கிழமை ஸ்கூல் லீவு, பெற்றோர்கள் கவனத்திற்கு வர திங்கக்கிழமை ஸ்கூல் லீவ் அப்படின்னு எழுதி போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு வேலை சுலபமாக முடிஞ்சிருமே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இந்த ரெண்டு தீர்வில் எந்த தீர்வு சரியான தீர்வு? இதுவும் தீர்வு கொடுக்குது, இதுவும் ஒரு சொல்யூஷன் தான். வர்ற பெற்றோர்கிட்டலாம் வந்து வரிசையாக ஒவ்வொருத்தர்கிட்டையாக சொல்கிறதும் ஒரு தீர்வு தான். ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சு வர்ற பேரண்ட்டுக்கிட்டலாம் அப்டேட் பண்ணுறதும் ஒரு சொல்யூஷன் தான். இந்த ரெண்டு சொல்யூஷனில் எந்த சொல்யூஷன் ரொம்ப ஈஸியான சொல்யூஷன், அல்லது நீங்கள் அந்த ஸ்கூல் டீச்சராக இருந்தால் எந்த சொல்யூஷனை நோக்கி நகர்வீங்க அப்படின்னா, சரிதான், எல்லாருமே இந்த சொல்யூஷனை நோக்கி தான் நம்ம நகர்வோம் இல்லையா? அப்போ இந்த சொல்யூஷனுக்கு பேர், இதில் சொல்யூஷன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்குது. இந்த சொல்யூஷனுக்கு பேர், இதில் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுனால ப்ரொசீஜர் ஓரியன்ட் அப்ரோச். இந்த சொல்யூஷனில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறது இந்த நோட்டீஸ் போர்டு. இந்த நோட்டீஸ் போர்டு ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. இந்த நோட்டீஸ் போர்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அடிப்படையில் ஒரு ஆப்ஜெக்ட்.
ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே விவாதிச்சிருக்கோம். ஆப்ஜெக்ட்டுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கணும். அந்த நோட்டீஸ் போர்டை கண்ணை மூடிட்டு யோசிச்சா நோட்டீஸ் போர்டுன்னு ஒன்று தெரியணும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கோம். நோட்டீஸ் போர்டுங்கிறதுக்கு ஒரு யூசேஜ் இருக்கணும், அதுக்குன்னு ஸ்டேட் இருக்கணும், அதுக்குன்னு பிஹேவியர் இருக்கணும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அப்போது நோட்டீஸ் போர்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே சொல்யூஷனை கொடுக்கறது ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே சொல்யூஷனை கொடுக்கறது ஒரு ப்ரொசீஜர். அப்போ ப்ரொசீஜரில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தால் ப்ரொசீஜரை வந்து மொத்தமாக மாற்றணும், மேற்கொண்டு ப்ரொசீஜரை வந்து வரிசையாக தான் செஞ்சாகணும். இங்கே நோட்டீஸ் போர்டில் அது இல்லை. வர்ற பேரண்ட், ஒரு பேரண்ட்டு பார்க்க வராரு அப்படின்னா குழந்தைய கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவர் இந்த நோட்டீஸ் போர்டை பார்க்கலாம். குழந்தைய கூட்டிகிட்டு கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் வரும்போது அவர் இந்த நோட்டீஸ் போர்டை பார்க்கலாம். அப்போ இதில் வந்து இந்த பர்டிகுலர் இந்த வேலையை தெரிஞ்சுக்கிட்டவருக்கு, இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டவருக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. என்ன அவரை போய் என்ன கண்டென்ட் அவரை போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர, அந்த கண்டென்ட் எந்த வரிசையில் எந்த ப்ரொசீஜரில் ரீச் ஆகணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அப்போது இதில் ஈஸியான சொல்யூஷன் இருக்குது. இதில் ஒருவேளை ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னாலும் சேஞ்சஸை இந்த நோட்டீஸ் போர்டில் இந்த பேப்பரை வெளியில் எடுத்துகிட்டு இன்னொரு பேப்பரை உள்ளே வைக்கிறது ரொம்ப ஈஸி. அதே இதில் சேஞ்சஸ் வேணும்னா ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் திரும்ப ஒரு தடவை ஃபோன் பண்ணி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ இதில் சேஞ்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ சுருக்கமாக சொல்ல போனோம்னா, ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்ன சொல்யூஷன் எல்லாம் கொடுக்குதோ அந்த சொல்யூஷன் எல்லாத்தையுமே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கொடுக்குது. ரெண்டுமே சொல்யூஷன் கொடுக்குது. ஆனால் ப்ரோக்ராமில் சேஞ்சஸ்னு வரும்போது ப்ரொசீஜர் ஓரியன்டில் அந்த சேஞ்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் அந்த சேஞ்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் எப்படி சேஞ்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்குள்ளே இருக்கும். அதுக்கு இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. மாடுலாரிட்டி அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது, ரீயூசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது, ரீயூஸ் மாடுலாரிட்டி இந்த மாதிரி தலைப்புகள்லாம் இருக்குது. இதையெல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் விரிவாக விவாதிக்கணும். அதுக்கெல்லாம் தான் கான்செப்ட் எல்லாம் இருக்குது. மாடுலாரிட்டி அப்ளை பண்ணுறதுக்காக மெத்தட் டெஃபினிஷன், மெத்தட் காலிங் இதெல்லாம் இருக்குது. ரீயூசபிலிட்டியை பார்க்குறதுக்காக ஃபங்க்ஷன் மெத்தட் ஓவர்லோடிங், பாலிமார்ஃபிசம் இது மாதிரியான தலைப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வர்ற வீடியோக்களில் விரிவாக பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு ப்ரொசீஜர் ஓரியன்டை காட்டிலும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சிறந்த முடிவு. ஒரு கேள்வி இப்போ உங்ககிட்ட, இன்னமும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சிறந்ததுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் நான் C++ஏ படிச்சிடலாமே, நான் ஏன் ஜாவா படிக்கணும், இல்லை நான் ஏன் பைத்தான் படிக்கணும், இல்லை நான் ஏன் PHP படிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம இன்னும் பதில் பார்க்கல. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.